இன்னைக்கு இருக்கிற கிரிமினலுக்கு நிறைய பேர் இருக்கு. தொழிலதிபர், கல்வி தந்தை, ரியல் எஸ்டேட் கிங்பின், மணல் மாஃபியா, சேனாபதி. இந்த சேனாபதி யாரு? மாஃபியாவா, பிசினஸ்மேனா, ரியல் எஸ்டேட் டைகூனா, அரசியல் வாதிங்களோட ஃப்ரெண்டா, ராபின்ஹுடா? உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் யாருக்கிட்ட பஞ்சாயத்து பேசணும்? மூத்தவனா, ரெண்டாவது உள்ளவனா, இல்ல கடைக்குட்டியா? நான் தான். வேற யாரு? தம்பிங்க படிச்சவங்க, எதுவும் தப்பா இறங்க மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன். அவருக்கு ரெண்டு முகம் இருக்குக்கா. ஒன்று பாசமா இருப்பார், நல்ல கவனிப்பார். ஆனால் அதுக்கு பின்னால வேறையொரு முகம். பெரியவர் சேரது அண்ணன்ட்டு சொல்லாதீங்க. யாரடா பொண்ணு? சர்பியால தமிழ் பொண்ணா? ஏன் கூட்டம் இல்லை? ஆனே கடைசி பையன், வேண்டாத பையன். பெரியவருக்கு என்ன பிடிக்குமானே தெரியல. இதுல சாய எங்க கூட்டம் வருது? நீ பண்றது எல்லாத்தையும் ரிஸ்க்ல வைக்குது. என்ன பண்ணாங்க நீ பிசினஸ் சொல்றா? இந்த மண்ணு தான் பிசினஸ். வந்தா ராஜாவா தான் வருவேன். ராஜாவா வந்தா ராஜாவுக்கு 100 தோஸ்து. நீ எப்படியா போலீஸ் காட்டாங்க? அந்த பையன் செத்தா அவ்வளவுதான். நீ யூனிஃபார்மை தோண்டி புதைச்சிடலாம். இன்ஸ்பெக்டர் அண்ணனோட சேர்ந்து கேங்ஸ்டர் ரைட்டிங் போட்டுருக்கு. அந்த கண்ணில் தோட்டா இருக்கேன். ஃப்ரெண்டு வரதா இருக்கனால சேனாபதி எடுத்து உட்கார பார்க்குறேன். கரெக்டா? நான் அப்படிலாம் போக மாட்டேன் சார். உன் வார்த்தையில் எனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஏயா அப்போ யுத்தம் தான் முடிவு பண்ணிட்டீங்கல்ல? உனக்கு யாராவது பழைய ஃப்ரெண்ட் இருக்காங்களா? நம்பாத.